வணக்கம் அன்பார்ந்தவங்களே, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒயிட் சிக்பீஸ் வெள்ளை கொண்ட கடலை பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வெள்ளை கொண்ட கடலையை வச்சு நம்ம குருமா செஞ்சுருப்போம் இல்லைங்களா, அப்புறம் சுண்டல் செஞ்சுருப்போம். இதில் நாம் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். இந்த பிரியாணியை வந்து தயிர் பச்சடியோடு வச்சு நம்ம சாப்பிடும்போது உண்மையிலேயே ரொம்ப ருசியாக இருக்கும். லன்ச் பாக்ஸுக்கு இது ரொம்ப அருமையான ரைஸ். இது ஒரு சைவ பிரியாணினே சொல்லலாம். அவ்வளோ சத்து இருக்கும், அவ்வளோ சோயாவும் இருக்கும். வாங்க, அது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். கொண்டக்கடலை பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பட்டை ஒரு துண்டு எடுத்துப்போம், லவங்கம் ஒரு 5 எடுத்துப்போம், 2 ஏலக்காய், ஒரு சின்ன பூ, சோம்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்துப்போம், ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துப்போம், 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 4 பச்சை மிளகாய், 2 குழிக்கரண்டி எண்ணெய், 1 ஸ்பூன் வினிகர், 1 கைப்பிடி புதினா, 1 வெங்காயம் மீடியம் சைஸு, தக்காளி 3, 100 கிராம் கொண்டக்கடலை. இது 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுருக்கணும். இது 400 கிராம் அரிசி, தண்ணி வந்து 800 ml தண்ணி, கொஞ்சம் முன்னமே கொதிக்க வச்சு ஆற வச்சுருந்தா, சூடாக்கி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். வாங்க நாம் சமைக்கலாம். இப்போது முதல்ல நாம் எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெய் நல்லா சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இந்த கொண்டக்கடலையில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் நிறைய இருக்குது, ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி டைஜஸ்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி நிறைய சத்துக்கள் அடங்கிறது தான் இந்த வெள்ளை கொண்டக்கடலை. இதை நம்ம சமைக்கிறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு தான் நம்ம இதை சமைக்கணும். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம பொருள்கள் போட்டுருவோம். பட்டையெல்லாம் உடைக்காமல் போட்டிங்கன்னா சாப்பிடும்போது அப்படியே வந்துடும், உடைச்சிட்டோம்னா எல்லார் வாயக்கும் போகும். எண்ணெயில் இது வடங்கும் போது மஞ்சளை போட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை போடுவோம். ஏலக்காவை எப்போ எண்ணெயில் போட்டாலும் கொஞ்சம் லேசாக தலையில் ஒரு தட்டி தட்டி அதை உடச்சிட்டு போடுங்க, இல்லைன்னா எண்ணெயில் போட்டு போது அது வெடிக்கும். வெங்காயம் வதங்க ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்பயே போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கிளறும், ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி கொடுத்துரும் இல்லைங்களா. இதுக்கு தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதில் இதுக்குன்னு எல்லா சமையல் குறிப்பு சொல்லும் போதும் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோட அது தேவையான பொருட்களை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, நான் இதில் 1-2 சொல்ல மறந்துருந்தாலும் குறைச்சி சொல்லியிருந்தாலும் அதில் நான் சரியாக போட்டிருப்பேன். கொஞ்சம் மறக்காமல் அதை போய் பாருங்கள். பாருங்கள், அது அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுடலாம். அதாவது ஒவ்வொரு பொருளை எந்த நேரத்தில் போடணுமோ அந்த நேரத்தில் போடணும்.
எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு போடணும், எந்த அளவு அதை எண்ணெயில் வதங்க விடுறோமோ அந்த அளவுக்கு அது ருசியோட மாற்றத்தை நமக்கு தரும். இதை நம்ம மறந்துடக்கூடாது. எல்லா பொருளையும் ஒரே நேரத்தில் போட்டு ஒரே மாதிரி வதக்கினா வந்துடும்னா இல்லை, அது வதக்கிறதுல இருக்கிற முறை அதுதான் கைப்பக்குன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ நாம் கொண்டக்கடலையை போடுவோம். இப்போ நாம் இந்த புதினா இலையை பாதி போடுவோம். இப்போ மீதி பாதியை அப்புறமா போடலாம். இந்த பாதி ஏன் போடுறோன்னா அப்படியே எல்லாத்தோடையும் இந்த வாசனை வந்து அப்படியே ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிடும். இப்போ தக்காளியை போடுவோம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம அது கூட இப்போ உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த கொண்டக்கடலை பிரியாணி செய்யறதுக்கு நம்ம கரம் மசாலா பவுடர் தான் போடணும்லாம் இல்லை, உண்மையிலே இதுவே நல்ல அற்புதமான சுவையாக இருக்கும். கரம் மசாலா பவுடர் போட்டு செய்கிறவங்களும் செய்யலாம். போடுறதுன்னா பட்டையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, லவங்கத்தை ஒரு ரெண்டு எடுத்துருங்க. ஒரு ஒரு ஸ்பூனு கரம் மசாலா பவுடர் போட்டாலும் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. நல்லா வதங்கிச்சு இப்போ தக்காளி. இப்போ நாம் மிளகாத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் நல்லா எல்லாத்தோடையும் கலந்து பாரு. கலந்தது பிற்பாடுனா அந்த டைமிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. அது அந்த அந்தந்த நேரம் அது நெருப்பில் சுடப்படும் போது அது அந்த சுவையை வெளிப்படுத்துறதுக்கான ஆரம்பமாக இருக்கும். இப்போ வினிகரை ஊற்றிடலாம். எலுமிச்சைப்பழம் இருக்கவங்க ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சால் போதும். இதில் சிக்கன் மசாலா போட்டு செய்யலாம், இல்லை மட்டன் மசாலா போட்டு செய்யலாம், இல்லை கரம் மசாலா போட்டு செய்யலாம், எது வேணாலும் போட்டு செய்யலாம். இப்போ அரிசி போடுவோம். இது நாலு பேருக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நம்ம இப்போ நம்ம ஒரு கிண்டு கிண்டு கொதிக்க விட்டோம். கொதி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இப்போ 400 கிராம் அரிசி நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு வந்து 800 ml தண்ணி ஊற்றணும். அது கொஞ்சம் ஏற்கனவே சுட வச்சு ஊற்றினோம்னா அரிசி குழையாமல் நல்லா அருமையாக பொல பொலன்னு வரும். இப்போ கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மீதம் வச்சுருந்த அந்த புதினாவை போட்டுருவோம். போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு
மூடிடுவோம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ப்ரெஷர் அடங்கட்டும். அடங்கின பிறப்ப நம்ம ஓப்பன் பண்ணுவோம். வாங்க, ப்ரெஷர் இறங்கிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குறையவே இல்லை, நல்லா உதிரி உதிரியாக அருமையாக வந்திருக்கு. வாங்க பரிமாறலாம். சுட சுட கமகம ஒயிட் சிக் பீஸ் பிரியாணி ரெடி. வெள்ளை கொண்ட கடலை பிரியாணி ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை குறித்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.